இந்த வீடியோல நம்ம 1989 இல் மிண்டோ மார்லி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தன்னாட்சி இயக்கம் லக்னோ 1916 ஏசி மஜும்தார் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல. நான் உங்கள் ஸ்வஸ்தி. வாங்க போலாம். இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம், போரின் தாக்கம் என்னன்றதான் பார்க்க போறோம். முதல் உலக போருக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்தியாவில் அரசியல் நிலைமை ஒழுங்கற்று இருந்தது. மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லிம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். சோ முதல் உலக போருக்கு முந்தைய ஆண்டுகள்ல இந்தியாவில அரசியல் நிலைமை ஒழுங்கற்று இருந்தது. மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லீம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கத்துல தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கத்திலையும் பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். மிதவாத தேசியவாதிகள் பொறுத்திருந்து பார்ப்பது என்ற கொள்கையை பின்பற்றினர். மிதவாத தேசியவாதிகள் பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கொள்கையை பின்பற்றி இருந்தாங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லீம் லீக் வரவேற்றது. அதே மாதிரி மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள்ல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதை முஸ்லீம் லீக் வரவேற்றது. 1913 இந்த லீக்கில் புதிய தலைவர்கள் சிலர் இணைந்தனர். காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக ஏற்கனவே இருந்த முகமது அலி ஜின்னா அவர்களில் முக்கியமானவர். சோ இந்த முஸ்லீம் லீக்ல 1913 நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இணைய ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருந்த திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் முஸ்லீம் லீக்ல இணைஞ்சாரு. அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் முஸ்லீம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை கோரினார். சோ முஸ்லீம்களுக்கு நிறைய சீர்திருத்தங்களை முகமது அலி ஜின்னா அவர்கள் கோரினார்கள். மிண்டோ மார்லி இந்தியாவில் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலைமைகளை முதல் உலக போர் உருவாக்கியது. போரில் பிரிட்டனின் சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புரட்சியாளர்கள் விரும்பினர். கதர் இயக்கம் அவற்றின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும். சோ இந்தியாவில் வந்து புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த சூழ்நிலையை இந்த முதல் உலக போர் உருவாக்கியது. ஏன்னா பிரிட்டன் வந்து முதல் உலக போர்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க புரட்சியாளர்கள். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் உலக போர் டைம்ல முக்கியமான புரட்சிகர தேசிய செயல்பாடு எது அப்படின்னா கதர் இயக்கம். அதை சொல்றோம் நம்ம, கதர் இயக்கம் முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் உலக போர் விடுதலை போரில் பெரும் தாக்கத்தை கொண்டிருந்தது. முதலில் பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி கவலைப்படவில்லை. மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா நோக்கி போர் சூழல் நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் நிர்பந்திக்கப்பட்டனர். முதல் உலக போர் வந்து விடுதலை போர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. முதல்ல பிரிட்டிஷார் வந்து இந்தியாவுடைய ஆதரவெல்லாம் பத்தி கவலைப்படவே இல்லை. மேற்காசியா ஆப்பிரிக்கா நோக்கி போர் சூழல் நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் சீர்திருத்தங்களை கொண்டு வர பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்குதல் தர இந்திய தலைவர்கள் முடிவெடுத்தனர். சோ இந்த சூழ்நிலையை இந்திய தலைவர்கள் இந்தியாவுக்கு சாதகமா பயன்படுத்திய முடிவு எடுத்தார்கள். 1915 பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் இதே அடிப்படையில் விவாதித்தன. 1915 பம்பாயில வருடாந்திர மாநாடு நடந்துட்டு இருந்தது. காங்கிரசும் முஸ்லீம் லீக் ரெண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நெருக்கடி தர முடிவெடுத்தாங்க. அக்டோபர் 1916 இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு, அதாவது வைஸ்ராய்னு சொல்லுவோம், அரச பிரதிநிதினா வைஸ்ராய், எழுதிய கடிதத்தில் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தினர். 1916 இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்க இந்து உறுப்பினர்களும் சரி முஸ்லீம் உறுப்பினர்களும் சரி வைஸ்ராய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்களை அவங்க வலியுறுத்தினாங்க. இதற்கு பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தன. சோ பிரிட்டிஷார் வந்து அந்த கடிதத்தை பத்தி கண்டுக்கவே இல்லை. காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் கூடி இந்த கடிதம் சம்பந்தமா விவாதிச்சாங்க. சட்டப்பேரவையின் கட்டமைப்பு போருக்கு பிந்தைய சூழலில் இரண்டு சமூகங்களும் அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை ஆகியன குறித்து இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன. சோ இரண்டு கட்சிகளுமே வந்து போருக்கு பிந்தைய சூழ்நிலைகள்ல கடைபிடிக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கையை குறித்து இரு கட்சிகளுமே ஒப்புக்கொண்டன. இதற்கு இணையாக திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்தினர். சோ திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்தினாங்க. ஏற்கனவே திலகரனுடைய தன்னாட்சி இயக்கம், அன்னிபெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் ரெண்டுமே நம்ம வீடியோ பார்த்திருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான வீடியோ, அது ஒரு முறை பார்த்துருங்க. அவர்களது முயற்சிகளின் விளைவாக பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை
திரும்ப சேர்த்துக் கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டு அதனைத் தொடர்ந்து காங்கிரசின் அமைப்பு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தியதால் 1916 முக்கியத்துவம் பெற்றது. சோ காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம், திலகரின் தன்னாட்சி இயக்கம், அன்னிபெசன் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் எல்லாமே வந்து லக்னோவில் 1916 வருட மாநாடு நடத்தினாங்க. அதனால இந்த 1916 லக்னோ மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னோ ஒப்பந்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916, மிதவாத தேசிய தலைவர்கள், தீவிர தேசிய தலைவர்கள் எல்லாமே இணைஞ்ச இடம் இது 1916 லக்னோ. காங்கிரஸ் தலைவர் அம்பிகா சரண் மசூம்தார், அதாவது ஏசி மசூம்தார் அப்படின்வாங்க, தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை வரவேற்றார். தீவிர தேசிய தன்மை கொண்ட தலைவர்களை ஏசி மசூம்தார் அவர்கள் வரவேற்றாரு. 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் அப்படின்னு சொல்லி ஏசி மசூம்தார் அவர்கள் வரவேற்றாரு. இது ரொம்ப முக்கியம். இந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏசி மசூம்தார். தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது. சோ மிதவாத தேசிய தலைவர்கள், தீவிர தேசியவாத தலைவர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டாங்க. அதனால காங்கிரஸ் வந்து தன்னுடைய பழைய சக்தியை திரும்ப பெற்றது. லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் அன்னிபெசன் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றினார்கள். சோ 1916 லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்றிணைப்பதில் அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் ரொம்ப முக்கிய பங்காற்றினார்கள். இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். நவம்பர் 1916 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் 1916 நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் வருடாந்திர மாநாடுகளில் உறுதி செய்யப்பட்டன. சோ கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் 1916 நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்னுடைய வருடாந்திர மாநாடுகளில் உறுதி செய்யப்பட்டன. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் அது என்னன்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.